அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய தினம் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற உள்ளது. இப்போட்டியானது இரண்டு அணிகளுக்கு மிக முக்கியமான போட்டியாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இவை இரண்டும் இதுவரை 9 போட்டிகளை விளையாடி 3 போட்டிகள் மட்டுமே வெற்றியினை பெற்று புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் மிகவும் பின்தங்கிய ஒரு சூழலில் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இவர்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதாயின் தொடர்ச்சியாக வருகின்ற 5 போட்டிகளிலும் வெல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த போட்டியினை தோற்கின்ற ஒரு அணியானது பிளே ஆஃபிலிருந்து விலகிச் செல்வதற்குரிய வாய்ப்பு அதிகளவாக காணப்படுகின்றது. அதிலும் ராஜஸ்தான் அணியினை பொறுத்தவரை அவர்களுடைய ஓட்ட வீதமும் மிகவும் குறைவாக காணப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்ச்சியாக வருகின்ற 5 போட்டிகளையும் வெல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு அந்த போட்டிகளை வெல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு போட்டியில் கூட தோல்வியினை பெற்றால் இந்த சுற்று போட்டியிலிருந்து விலக வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் சென்னை அணியினை பொறுத்தவரையில் அவர்கள் தோல்வி அடைந்தாலும் அவர்களுடைய ஓட்ட வீதம் ஓரளவு சிறப்பானதாக காணப்படுகின்ற காரணத்தினால் மீதமுள்ள 5 போட்டிகளில் 4 போட்டிகளில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்குரிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. இந்த வாய்ப்புகளெல்லாம் மற்ற ஏன அணிகளின் வெற்றி தோல்வியினை பொறுத்து அமைந்து காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த போட்டியானது இருவருக்கும் மிக முக்கியமான போட்டியாக காணப்பட்டாலும் யார் வெல்வார்கள் என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் சென்னை அணியினை பொறுத்தவரையில் ஒரே ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. டிஜே உராவ் அவர்கள் இறுதியாக நடைபெற்ற போட்டியில் காயமடைந்த காரணத்தினால் அவருக்கு பதிலாக இம்ரான் தாஹிர் அவர்கள் உள்வாங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் 100 வீதம் காணப்படுகின்றது. மற்றும்படி ஜெகதீசன் அவர்களுக்கு இப்போட்டியிலும் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கேடார் ஜாதவுக்கு மீளும் வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகின்றது. கேடார் ஜாதவ் வருகின்ற சந்தர்ப்பத்தில் சென்னை அணியினருடைய வெற்றி வாய்ப்பானது மேலும் இறுக்கமாகி கொண்டிருக்கின்றது. நம்ம கண்கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் கேதார் ஜாதவ் தன்னுடைய திறமையை மேலும் நிரூபித்து காட்டுவாரா இல்லை அவர் சொதப்புவாரா என்பது தொடர்பாகவும் ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று உலாவிக் கொண்டிருக்கின்றது. ராஜஸ்தான் அணியினை பொறுத்தவரையில் எந்த விதமான மாற்றங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பில்லை. அவர்கள் இறுதியாக விளையாடிய அதே அணியினை மிகவும் பயன்படுத்துவார்கள். அவர்கள் தங்களுடைய 11 தற்பொழுது உறுதி செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு மீதமாக 5 போட்டிகள் மட்டுமே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த போட்டியினை பொறுத்தவரையில் எனது கணிப்பின் அடிப்படையில் சென்னை அணியினருக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிகின்றது. உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும், யார் வின் பண்ணுவார்கள், யார் தோல்வியடைவார்கள், மற்றும் அணிகளில் ஏதாவது மாற்றங்கள் உள்ளனவா என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளவும். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.